ஆ சொல்லுங்க. குண்டலின் என்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மேல எழும்புது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா குருஜி? ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வீட்டியோ போட்டிருந்தீங்க, ஒரு சில அறிகுறிகள் வரும், துரு துருன்னு ஒரு மாதிரி உடல்ல அப்படியே ஒரு பொறி பறக்கிற மாதிரி ஏதோ கிளம்பும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறிகள் சொன்னீங்க. ஆனா மூன்றாவது கண் வந்து விழிப்பாயிடுச்சுன்றதுக்கான சிம்டம்ஸ் என்ன? அது எப்படி? அதையும் போட்டிருக்கேன் வீடியோ. ஓ ஓகே ஓகே, அது வீடியோ நீ பண்ணுங்க பிரசன்னா குருஜி போட்டு, மூன்றாவது கண் சிம்டம்ஸ் நடிங்க வரும். ஓ சரிங்க குருஜி. ஆனா அதுக்கு வித் ஷார்ட்டா சொன்னா அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் குருஜி? வித்தியாசம் என்ன டிஃபரன்ஸ்? எதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் என்ன? இப்ப இந்த மூன்றாவது கண் திறப்பதற்கும் குண்டலினி, மூன்றாவது கண் என்பது அறிவு. ஓகே, அறியாமையில் குண்டலினி வெளியே வந்துச்சுன்னா உபாதைகள் ஜாஸ்தி. ஓ சரிங்க குருஜி. அறிவு வந்த பின்னாடி குண்டலினி ஓபன் ஆச்சுன்னா உபாதைகள் இருக்காது. குருஜி அப்புறமா இன்னொரு கேட்கணும். நாம இப்போ இந்த ஒன்னு நீ சொல்லிருந்தீங்க பர்சு, அதாவது நம்முடைய கர்மா கழியணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சொன்னீங்க, தியானம், இன்னொன்னு வந்து தர்மம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, தர்மம் பண்ணா கழியுமா? கழியும் ஓகே, ஆனா தியானம் பண்ணா எப்படி குருஜி கழியும்? தியானம் பண்றது ஒரு தியானம், அதாவது தியானம் பண்றது இல்ல, தியான நிலையில நீங்க ஆழ்நிலைக்கு போனீங்கன்னா எண்ணமற்ற நிலை வந்துடும். எண்ணம் என்பதே கர்மம், கர்மம் இருக்கிறவரு எண்ணம் வரும். நீங்க தியானத்துல ஆழ்நிலைக்கு போக 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 எண்ணமே வராது. எப்ப எண்ணம் இல்ல அப்ப கர்மம் இல்ல. ஓகே ஓகே ஓகே, அந்த நிலையை அடைகிற வரைக்கும் தியான நிலைங்கிறது ஆரம்பம். தியானத்துல இருந்து ஆழ்நிலைக்கு போனீங்கன்னா எண்ணம் வராது. ஓகே ஓகே, எண்ணமற்ற நிலை, எண்ணங்கிறதே கர்மம். ஓ எண்ணமே கர்மம் தான். ஆமா, கர்மம் இருக்கிறதுனாலதான் எண்ணம் வருது. ஓ சரி சரி சரி, நம்ம பாவ செயல்களால தான் இந்த கர்மமே உருவாயிருக்கா? இல்ல பாவமும் இல்ல, புண்ணியமும் பண்ணிருக்கீங்க, பாவமும் பண்ணிருக்கீங்க. ஓகே, அது ரெண்டுமே ஆலோசனையா வருது. அந்த ஆலோசனைய அனுபவிச்சு பரிபூர்ணமா அதை கழிக்கணும். ஆலோசனை வராத மாதிரி செயல்பாடுகள் நடக்கணும். ஓ அது எத்தனை ஜென்மம் ஆகும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே குருஜி, இப்ப நம்ம வந்து சில தெளிவுகள் என்ன, நீங்க இப்ப நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சில தெளிவுகள் எனக்கு நல்லா கிடைக்குது குருஜி. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ என்னோட கர்மா என்ன, நான் நல்லவனா கெட்டவனான்ற முழுமையான தகவல் எல்லாம் தெரியாது. ஆனா நான் நன்மைகளை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய நல்லது செய்யணும், அதுக்கான சிந்தனைகள், அதாவது நிறைய அன்னதானங்கள்லாம் பண்ணணும், நிறைய பேருக்காக பிரேயர் பண்ணணும், அந்த நிறைய சிந்தனைகளுக்கு அதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு பல விதமான தடைகள். பர்சனலாவே நான் உங்களுக்கு என்னை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பிரச்சனைகள்லாம் என்னன்னு, கர்மம், அந்த கர்மம் கழியணும். ஓ சரி சரி சரி, அது அதுதான் சாதனை பண்ணணும். உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் சாதனை. சாதனை பண்ணாதான் புண்ணிய வேலைகள் பண்ண முடியும், இல்லன்னா கர்மம் உங்களை கெட்ட வேலை பண்றதுக்கு இழுத்துட்டு போகும், நல்ல வழிக்கு கொண்டு போக முடியாம முடியாது. ரெண்டு மனசு வேலை பண்ணிட்டே இருக்கும். ஓ ஆமா சரிங்க, அதுதான் சாதனை பண்ணணும். மனசை நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு செயல்பட, நாம கண்ட்ரோல் பண்றது இல்ல, தானாவே மனது கண்ட்ரோல் ஆகணும், அதுதான் சாதனை. தானாவே என்ன, எந்த நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நிக்காது, திருப்பியும் பழைய குருடி கதவு தடவை போயிடாது. தானா எப்படி சொல்றீங்க குருஜி? அதான் சாதனை பண்ணாதான் முடியும். அது நீங்க தியானம் பண்ண 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 மனது பக்குவப்படும். ஓ சரி சரி சரி, ஆமா தியானம் பண்ணி இந்த மாதிரி நம்முடைய தியானம்ங்கிறது வெறும் தியானம் பண்ண ஆகாது. ஓகே, ராஜயோக பழக்கங்கள், யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, எட்டு படிக்கட்டு கரெக்டா பழகினீங்கன்னா மனசு பக்குவப்பட்டுடும். ஓகே, பக்குவப்பட்டா மனசு கண்ட்ரோல்ல இருக்கும். கண்ட்ரோல்ல இருக்கிற மனசனாலதான் நல்லது பண்ண முடியும். ஓகே ஓகே, இல்லனா குதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம். நம்மளால அதை செயல்படுத்த விடாம பலதரப்பட்ட ராஜயோக பழக்கத்தை கத்துக்கிட்டு நீங்க அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தானாவே எல்லாமே மனசு அடங்கும். இப்ப அதுதான் குருஜி, நான் நீங்க உங்க வீடியோஸ பார்த்து நான் ஃபர்ஸ்ட் இந்த நான்வெஜ்ஜை விட்டேன் குருஜி, முழுமையாவே விட்டுட்டேன். இப்போ 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு குருஜி, அது நான்வெஜ் பழக்கத்தை சுத்தமா விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது எப்படியோ எப்படியோ தெரியல, கடவுளோட ஆசீர்வாதம் நினைக்கிறேன், அதை சுத்தமா விட்டுட்டேன். மனசு கொஞ்சம் கோபம் வந்தா கூட எப்படியோ தெரியல, ஒரு ஒரு அமைதி நிலை தன்னாலே வருது. அது எப்படின்னு எனக்கு புரியல, அது என்னால பக்குவப்படவும் முடியுது. எவ்வளவு போராட்டமான கஷ்டமான சூழ்நிலை கூட ஒரு மாதிரி இறைவனோட ஆசீர்வாதம் நினைக்கிறேன், தன்னாலவே ஒரு பொறுமை வருது, அது என்னால உணர முடியுது நல்லா. அது இந்த நான்வெஜ் சாப்பிடாததுனாலதானா நீ கூட சில நேரத்துல நான் யோசிப்பேன். அந்த நீங்க சொல்வீங்களா, அந்த செல்லுல போயிடும் பதிஞ்சிரும், அந்த உணவு போயிட்டு பதிஞ்சு வேலை செய்யும் நீங்க சொன்னீங்க அந்த வீடியோல எல்லாம்.
அதனாலயே எப்படின்னு தெரியல. நான் இப்பெல்லாம் வந்து காஃபி டீ பால் கூட விட்டுட்டேன் குருஜி, பால் கூட சாப்பிடறது இல்ல. இந்த பசும்பால் குடிப்பேன், இப்ப இந்த பால் குடிக்கிறதும் விட்டுட்டேன், நான்வெஜ் சுத்தமா விட்டு. நீங்க சொன்ன அந்த விதைகள், அந்த பருப்பு வகைகள் சொன்னீங்களா குருஜி, அந்த முந்திரி பாதாம் இந்த முந்திரி அந்த பருப்பு வகைகள் எல்லாம் சாப்பிடுங்க, அது கொஞ்சம் நான்வெஜ்க்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும்னு சொன்னீங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இப்ப கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு பேலன்ஸ்டிங்கா இருக்கு. நான் இப்ப என்னென்ன குறிச்சு நீங்க உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இது தியானம் பயிற்சி இது எந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி ஆரம்பிக்கிறது? வெறும் தியானம் பண்ணக்கூடாது, ராஜயோக பழக்கம் இருக்கு, அதை பழகணும். யமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி ஓகே, படிக்கட்டையும் சரியா பண்ணாதான் அந்த உன்னத மட்டத்துக்கு போக முடியலன்னா முடியாது. வெறும் தியானம் பண்ணா ஒன்னும் நடக்காது. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்ப முதல் படிக்கட்டு யமம் சொன்னீங்களே குருஜி, போட்டிருக்க பாருங்க, இத பத்தி எல்லாமே தெளிவா. ஹலோ ஹலோ கேக்குதா குருஜி? இத பத்தி